இன்றைய செய்தி கப்பால் பகுதியில் டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையுடைய தலையங்கம் உள்ஒதுக்கீடு அதிகரிக்கும் சிக்கல்கள் அப்படின்னு தலைப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க. பட்டியலினா பழங்குடி மக்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கு. ஹரியானா, பஞ்சாப், தமிழ்நாடு மூன்று மாநிலங்கள்லேருந்து தொடரப்பட்ட பல்வேறு வழக்குகளை விசாரித்த நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கு. இது அரசியலில் புதிய சர்ச்சையை ஏற்படுத்துமோ அப்படின்னு தலையங்கம் சந்தேகப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்தமாக உள்ஒதுக்கீடுன்னு பார்த்தா அது நேர்மறையானது தான், ஆனால் கிரீமி லேயர் அடிப்படையில் யாரெல்லாம் இதுவரைக்கும் இடஒதுக்கீடு மூலமாக பயன்பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறத அடையாளம் காணணும்னு உச்சநீதிமன்றம் சொன்னதை தான் தலையங்கம் வந்து எந்த அளவுக்கு இது நடைமுறைக்கு சாத்தியம் அப்படின்னு பார்க்குறாங்க. அடையாளம் காண்கிறதுல சிக்கல் ஏற்படும் அப்படின்னு தலையங்கம் பார்க்குறாங்க. ஆனால் ஒரு நல்லது நடக்கும், அதாவது இதுவரைக்கும் வாய்ப்பு கிடைக்காதவர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதாக தலையங்கம் கருது. ஆனால் அதே சமயத்தில் இன்னொரு சந்தேகத்தையும் தலையங்கம் வெளிப்படுத்துது. அதாவது ஒரு பக்கம் இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு பேசுகிறோம், ஆனால் இன்னொரு புறத்தில் அரசு வேலைகள் படிப்படியாக குறைந்தே வருகின்றன, தனியார் வேலைகள் தான் அதிகரித்து வருகிறது, அதனால் இந்த மாதிரியான உத்தரவுகள் எந்த அளவுக்கு அந்த சமூகத்தின் மக்களுக்கு பயன் தரும் அப்படிங்கிற சந்தேகத்தை அவங்க வந்து வெளிப்படுத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து அரசின் கொள்கையானக்கான தோல்வியாக அதை பார்க்கணுமா அப்படின்னும் தலையங்கம் பார்க்குது. ஏன்னா கிட்டத்தட்ட 1200 சாதிகள் வந்து அந்த பட்டியலின சமூகத்தில் இருக்கிறாங்க, 715 சாதிகள் வந்து எஸ்டி பழங்குடி சமூகத்தில் இருக்கிறாங்க. அதனால் இதையெல்லாம் அடையாளம் கண்டு பயன்பெற்றவர்கள்லாம் அடையாளம் கண்டு அடுத்த தரப்பு குழந்தைகளுக்கு கொடுக்கறதுங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம், அரசியல் விளையாட்டாக இந்த இடஒதுக்கீடு மாறிட்டு வருதா அப்படிங்கிற சந்தேகத்தையும் அவங்க வந்து வெளிப்படுத்தியிருக்கிறாங்க.